ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஃப்ளெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எம்ஃப்ளெக்ஸ் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். கம்பு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். முழு கம்பில் மாவு ரெடி பண்ணி எப்படி ரொட்டி சுடலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் கம்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து, ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் கம்பு மாவு நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக. அதுக்கு அடுத்தது நல்ல தண்ணி தெளித்து இதை ஒரு சாஃப்ட் மாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்ல மெதுவாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கம்புக்கு ஹார்டாக இருந்தால் நம்ம சப்பாத்தி நல்லா வராது. அதனால் நம்ம வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இதை வந்து நல்லா தின்னாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காக தேய்ச்சிடாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு ரொட்டி ரொம்ப பொங்காது. தின்னாக தேய்ச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ நான் கல் சூடானதுக்கப்புறமா நம்மளுடைய ரொட்டியை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி ரொம்பவே நல்லா பொங்கி வருதுங்க. இப்போ இப்படி பொங்கி வரும்போது நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. எப்போவுமே சப்பாத்தியாக சரி ரொட்டி சுடும் போதும் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் திருப்பிக்கிட்டே இருக்காதிங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்படி 1 தடவை நீங்கள் திருப்பினா போதும், அதே சூட்டில் உள்ளக்க உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். ஃபைனலாக பட்டர் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. பட்டர் ஸ்ப்ரே உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் பட்டரை வச்சு நீங்கள் மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாங்க நம்மளுடைய சத்தான கம்பு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.